dispersive power. Okay, wow. So already when the dispersion abdingari enan paatho. So splitting of white light into constituent colors da undi enna abdina dispersion. Okay, wow. So ipan the dispersive power abdingari enna angari nam paakla. So dispersive power eppadi represent pannuvaanga abdina omega. So idu edanudaiya ratio abdina angular dispersion to middle deviation. Sariya? So idu vandi edanudaiya ratio abdina angular dispersion so middle divided by middle deviation. Okay, wow. Middle deviation. So idu rendanudaiya ratio da vandu enna appadina dispersive power. Okay, wow. So ipo first nam vandu enna pannalam appadina angular dispersion vandu find pannalam. Okay, wow. So ipo vandu na or prism vandu eduthukuren. அதுல வந்து நம்ம என்ன பண்றோம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு ஒயிட் லைட் இன்சிடென்ட் ஆகிறது என்னாகும் செவன் கலர்ஸா வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ரிஃப்ராக்ட் ஆகும் சரியா ஸோ செவன் கலர்ஸா வந்து பிரியும் ஸோ மோஸ்ட் டிவியேட்டட் ரே வந்து என்னது அப்படின்னா வந்துட்டு நமக்கு தெரியும் வயலட் அப்படின்னு சொல்லி சரியா ஸோ செவன் கலர்ஸ் குப்ஜியாருங்கிறத நம்ம சொல்லியிருப்போம் அந்த செட் ஆஃப் கலர்ஸ் அந்த பேண்டை வந்து ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி த பேண்ட் ஆஃப் கலர்ஸ் வந்து ஸ்பெக்ட்ரம்னு சொல்லியிருப்போம் சரியா ஸோ இது வந்து என்ன அப்படின்னா விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டினோட் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிருப்போம் இது வந்து என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் த ப்ரிசம் ஓகேவா ஸோ இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் வந்து நம்ம சின்னது பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10 டிகிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் வந்து என்ன ரொம்ப ஸ்மாலாக வந்து மாறிடும் ஓகேவா ஸோ அந்த ப்ரிசம் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஸ்மால் ஆங்கிள் ப்ரிசம் சரியா ஸ்மால் ஆங்கிள் ப்ரிசம் ஸோ அதை எப்படி வந்து டினோட் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு ஏ சரியா ஸோ இப்போ ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் வந்து ஸ்மாலாக இருக்கும் போது ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷனும் எப்படி தான் இருக்கும் ஸ்மாலாக தான் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம்னா டெல் சரியா ஸோ அதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம்னா டெல்ன்னு ரெப்ரசன்ட் பண்றோம் ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன் ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ விச் இஸ் வந்து என்னது என் இஸ் ஈக்குவல் டு ஸோ அதை வந்து எதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம் அப்படின்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் ப்ரிசம் வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்றோம் சரியா ஸோ அதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சைன் ஆஃப் ஏ பிளஸ் டி பை டூ டிவைடட் பை சைன் ஆஃப் ஏ பை டூ ஓகேவா ஸோ இந்த இடத்துல வந்து டிவியேஷன் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா டெல்ன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஸோ எப்படி எழுதலாம் சைன் ஆஃப் ஏ பிளஸ் டெல் பை டூ டிவைடட் பை சைன் ஆஃப் ஏ பை டூ ஓகேவா ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இது ரெண்டையும் ரிலேட் பண்றதா அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ப்ரிசம் ஸோ அதை வந்து இப்போ நம்ம எழுதிட்டோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஆங்கிள் ஸ்மால்னு சொன்னதுனால இந்த வேல்யூ எப்படி எழுதிக்கலாம் ஏ பிளஸ் டெல் பை டூ டிவைடட் பை ஏ பை டூ சரியா ஸோ இப்போ இது மேலே போச்சுன்னா என்ன ஆகும் ஸோ மேலே போகும்போது டூ பை ஏவா வந்து வரும் ஓகேவா ஸோ அப்போ இந்த டூ டூ கேன்சல் ஆயிரும் ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி எழுதலாம் ஏ பிளஸ் டெல் டிவைடட் பை ஏ ஸோ இங்கே வந்து என் ஸோ ஒன் பிளஸ் டெல் பை ஏ அப்படின்னு வருமா ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம் இந்த இடத்துல கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஒன்னு முன்னாடி கொண்டு போயிட்டோம்னா என் மைனஸ் ஒன் ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு டெல் பை ஏ ஸோ இங்கே ஏ மேலே போச்சுன்னா எப்படி வரும் டெல் இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் இன்டு ஏ ஓகேவா ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா வந்து ஆங்கிள் இந்த மினிமம் டிவியேஷனுடைய வேல்யூக்கு வந்து நம்ம ஃபைன் பண்ணிடுவோம் ஸோ இப்போ நம்ம மெயினாக என்ன ஃபைன் பண்ணணும் ஆங்குலர் டிஸ்பர்ஷன் வந்து ஃபைன் பண்ணணும் ஃபார் எக்ஸ்ட்ரீம் கலர்ஸ் ஸோ எக்ஸ்ட்ரீம் கலர்ஸ்ங்கிறது இந்த இடத்துல என்ன வயலட் அண்ட் ரெட் சரியா ஸோ இது வந்து ஆங்குலர் டிஸ்பர்ஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் கலர் டு த மிடில் டிவியேஷன் ஆஃப் மிடில் கலர்ஸ் இதர் எல்லோவாக இருக்கலாம் இல்லை க்ரீனாக இருக்கலாம் ஸோ இப்போ எக்ஸ்ட்ரீம் கலர்னுடைய என்ன பண்ணணும் அப்படின்னா ஆங்குலர் டிஸ்பர்ஷன் ஃபைன் பண்ணணும் ஸோ அதுக்கு இப்போ வந்து அதனுடைய ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன் எடுத்துக்கிறேன் சரியா ஸோ ஃபார் வயலட் அண்ட் ரெட்டுக்கு வந்து டெல் வி அண்ட் டெல் ஆர் அப்படிங்கிறத ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன் ஆஃப் வயலட் அண்ட் ரெட் கலர் அதே மாதிரி ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து என்ன என்வி அண்ட் என்ஆர் ஓகேவா ஸோ ரெட்டுக்கும் வயலட்டுக்கும் ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷனும் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து எதுக்கு வந்து அதிகம் வயலட்டுக்கு தான் வந்து அதிகம் சரியா கம்பேர் டு ரெட் ஸோ இப்போ ஆங்குலர் டிஸ்பர்ஷன் ஃபைன் பண்ணணும்னா இது ரெண்டையும் வந்து என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் ஸோ எப்படி பண்ணலாம் ஸோ இந்த இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து வேல்யூஸ் வந்து ஃபைன் பண்ணணும் சரியா ஸோ இந்த இதில் வந்து சரியா ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன் வந்து ஜென்ரலாக ஃபைன் பண்ணிருக்கோம் ஃபார் வயலட் கலருக்கு வந்து என்ன வரும் ஃபார்
nb minus 1 into a. For red color, del r is equal to nr minus 1 into a. Sariya, so angular dispersion of extreme color na, idrende enna pannanum? Subtract pannanum. So, del v minus del r is equal to nv minus 1, okay, va? Into a minus of, enna varum? Nr minus 1 into a. Okay, va? So, ipo idu vandu enna agum? இந்த இடத்துல 1 1 வந்து கேன்சல் ஆயிடும் சோ இப்போ இந்த இடத்துல nv minus nr into a ஓகேவா சோ 1 1 வந்து என்னாகுது கேன்சல் ஆகும் nv minus nr into a ஓகேவா சோ இத வந்து angular dispersion of extreme colors இப்போ மிடில் டிவியேஷனுக்கு ஜெனரலா டெல்ங்கிறது மினிமல் டிவியேஷன் nங்கிறது refractive index னு எடுத்துட்டோம்னா ஜெனரலா இந்த டம் இருக்குறியா சோ இதுதான் வந்து வரும் சரியா சோ del v minus del r okay va so indu vandu equation number 1 appadina idu equation number 2 so idu vandu eppadi nam omega is equal to ena varum del v minus del r divided by del okay va so appo ena varum inda values rendu nam substitute pannum nv minus nr into a divided by n minus 1 into a so appo cancel aagumbodhu del is equal to omega is equal to nv minus nr divided by n minus 1 so idu da vandu enna appadina dispersive power okay va so or mean deviation ku vandu generally nama del ingiradhu minimum deviation n ingiradhu eduthona idhe values da vandu enna varum varum so ipo dispersive power find pannona angular dispersion of extreme colors to the middle color minimum deviation of middle color சோ அது ரெண்டையும் நம்ம வந்து ரேஷியோ எடுக்கும்போது டிஸ்பர்சிவ் பவர் இது வந்து கிடைக்கும் ஓகேவா சோ இது வந்து யூனிட்லெஸ் அண்ட் டைமென்ஷன்லெஸ் குவாண்டிட்டி சோ யூனிட்லெஸ் அண்ட் டைமென்ஷன்லெஸ் குவாண்டிட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா இந்த மெட்டீரியல் ஆஃப் த ப்ரிசம் சரியா சோ நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த ப்ரிசம் சோ எதை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னா இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது ஓகேவா சோ புரிஞ்சுதா சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படினா மினிமல் டிவியேஷன் ஃபைண்ட் பண்றோம் சோ அதுல இருந்து ஆங்குலர் டிஸ்பர்ஷன் வந்து என்ன பண்றோம் அப்படினா ஃபைண்ட் பண்றோம் அது வந்து மிடில் டிவியேஷனுக்கு வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணி ரெண்டினுடைய ரேஷியோ தான் வந்து என்னன்னு சொல்றோம் டிஸ்பர்சிவ் பவர் which is represented by ஒமேகா ஓகேவா சோ புரிஞ்சுதா சோ ரொம்ப ஈஸியா வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ 3 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கேட்கலாம் அதே மாதிரி ப்ராப்ளம்ஸும் வந்து இந்த மாதிரி இந்த டைப்ல இருந்து வந்து கேட்கலாம் ஓகேவா So, if you have any doubts, you can tell me in the comment section. Thank you.